Hello students. So in TNPSC Indian Polity la next nama paaka pora topic pathinga appadina in the fundamental rights na rendavathu pagudhi paathukittirukom. So starting la nama thodanginadhu oru vishayama irundhalum konja develop aagi almost vandu nama nariya portions e YouTube la cover pannikittirukom. இருந்தாலும் ஒரு குறை என்னது அப்படின்னா நமக்கு சின்ன சின்ன டிஸ்டர்பன்சஸ் வரதான் செய்யுது இல்லையா, லைக் இந்த சவுண்ட் மோட்டர் சவுண்ட் பிகாஸ் த ஏரியா தட் என்டையர் செட்டப் இருக்கிற ஏரியா அந்த மாதிரியான ஒரு ஏரியா. பட் ஹவர் இன் ஃபியூச்சர் வெரி சூனர் ஓகேவா நம்ம அதையுமே ரெக்டிஃபை பண்ணிடலாம். ஓகே ஸோ த சவுண்ட் விச் ஆர் கிரியேட்டட் ஓகே ஸோ டூரிங் த வீடியோ டைம்ல இந்த கிரியேட் ஆகக்கூடிய சவுண்ட் இதுக்கான விஷயத்தையும் நம்ம இன்னும் குறைச்சிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட நம்ம போக முடியும்னு நான் நம்புறேன். பட் இன் ஃபியூச்சர் வெரி நியர் ஓகே வெரி நியர் ஃபியூச்சர் நம்ம அதெல்லாமே நம்ம ரெக்டிஃபை பண்ணிடலாம். ஸோ வாட் எவர் த சவுண்ட் கிரியேட்டட் ஓகே இந்த அட்மாஸ்பியர் நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆல்ரெடி நம்ம ஒரு செட் ஆஃப் ரைட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிகல் 12 ஆர்டிகல் 13 வி ஹவ் கம்ப்ளீட்டட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 14-18 ஒரு செட் ஆஃப் இதுன்னு சொல்லியிருந்தேன் ஓகேவா. ஆர்டிகல் 14-18 அதில் பார்த்தீங்கன்னா 14-15 14-15 வி ஹவ் ஆல்ரெடி டீல்ட் வித். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 16 ஆர்டிகல் 16 என்ன சொல்லுதுன்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது அரசு வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்புகள் வழங்குதல். ஸோ அரசு வேலைகளில் எல்லாருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னது அப்படின்னா இந்த ஆர்டிகல் சொல்லக்கூடியது. பட் எல்லா இடத்துலையும் இந்த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எப்படி 15 ஆர்டிகல் 15 என்ன சொல்லுது, மதம் இனம் அந்த மாதிரி பாலினம் பிறப்பிடம் இதெல்லாம் வச்சு வேறுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லுதோ அதே மாதிரி அதே காரணங்களை வச்சு இந்த விஷயங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியில வந்து வேலை வாய்ப்புகள்ல அந்த வேறுபாடுகளையும் காட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனாலும் நம்மளுடைய ரிசர்வேஷன் பாலிசி என்ன பண்ணுது, அதை பிரேக் பண்ற மாதிரி இருக்கு. அப்ப ரிசர்வேஷனை ஒரு எக்ஸெப்ஷன்ல வைக்கிறாங்க, அரசு வேலை வாய்ப்பு அரசு துறைகள்ல பாகுபாடு காட்டக்கூடாதுங்கிறது உண்மைதான். ஆனாலும் சில பின்தங்கிய வகுப்புகளின் முன்னேற்றத்திற்காக அவர்களுக்கு சில சிறப்பு சலுகைகள் கொடுக்கறதுல தவறே கிடையாதுன்னு சொல்லி அரசியலமைப்புலயே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த எக்ஸெப்ஷனை ஃபாலோ பண்ணி தான் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம காஸ்ட் வைஸ் காஸ்ட் பேஸ்டு ரிசர்வேஷன் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். எஸ்சி எஸ்டி ஓபிசி ஸோ ஜெனரல் கேட்டகரி எல்லாம் பிரிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கான ரிசர்வேஷன் எல்லாமே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதனுடைய அந்த ரிசர்வேஷனுடைய ஆரம்பத்துல வந்து சும்மா ஏனோதானு ரிசர்வேஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் இது நல்லா ஸ்ட்ராங் பண்ண ஒரு விஷயம் என்னது அப்படின்னா 1979ல மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் தான் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் 1977 1977 வரைக்கும் ஆட்சியில் இருந்திருக்கும். முதல் முறையாக காங்கிரஸ் அல்லாத கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணது எப்போ அப்படின்னா 1977 எலெக்ஷன்ல தான். அப்போ மொரார்ஜி தேசாய் பிரதமராக வந்திருப்பாரு. அவர் 1979ல ஒரு கமிஷன் அமைக்கிறாரு, இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம். அப்போ முதல் ஆணையம்னு ஒன்று இருக்கா? ஆமா, ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷன் சொல்லுவாங்க. முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் பார்த்தீங்கன்னா 1953 அமைக்கப்பட்டது. அதனுடைய தலைவராக சேர்மனாக இருந்தது காக்கா கலேல்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காக்கா கலேல்கர் அப்படிங்கிறவர் வந்து ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் கமிஷனுடைய சேர்மன். ஆனால் அதை பற்றி நம்ம எங்கே கொஞ்சம் பார்ப்போம், ஓரளவு பார்ப்போம் அப்படின்னா நம்மளுடைய யூனிட் 9ல நம்ம தமிழ்நாட்டினுடைய சமூக நீதியில பார்ப்போம் ஓகேவா. சோசியல் ஜஸ்டிஸ்ல நம்ம பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் இங்கே நமக்கு அவ்வளோ ஸ்கோப் இல்லாதனால வாட்டர் சிட்டிஸ் அப்படிங்கிறது மட்டும் பார்த்துக்கலாம். இரண்டாவது அமைக்கப்படுறது 1979ல மொரார்ஜி தேசாய் தலைமையிலான அரசு. யார் தலைமையில் அந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா பிபி மண்டல். ஸோ மண்டல் ஓகேவா, பிபி மண்டல் அப்போதைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் யார் அப்படின்னா பிபி மண்டல். இவருடைய தலைமையில தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் செகண்ட் பேக்வர்ட் கிளாசஸ் கமிஷன் வந்து ஃபார்ம் பண்றாங்க. இவர் வந்து என்ன பண்றாருன்னா உடனடியாக பல விதமான ஆராய்ச்சிகள் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3743 சாதிகளை ஐடென்டிஃபை பண்றாரு. எஸ்சி எஸ்டி இல்லாம அவங்க வந்து ஆல்ரெடி ரிசர்வேஷன்ல இருக்காங்க, அவங்க இல்லாம பொது பிரிவினர்கள்ல பிற்படுத்தப்பட்ட இனங்களா 3743 பிரிவினர்களை அடையாளம் காண்றாரு. இவங்க எல்லாரையுமே அவர் எப்படி வகைப்படுத்துறாருன்னா ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துறாரு. இவங்க மட்டும் பாத்தீங்கன்னா மக்கள் தொகையில 52% இருக்கிறதா அவர் ஐடென்டிஃபை பண்றாரு. அதனால அவங்களுக்கு 27% இடஒதுக்கீடு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ப்ரப்போசல் முன்வைக்கிறாரு. இந்த ரிப்போர்ட்டை இவர் கொடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா 1980. ஸோ 1980 79ல கமிட்டி ஃபார்ம் பண்ணியாச்சு. 80ல பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாரு.
அது ஏன் 27% இடஒதுக்கீடுங்கிற கான்செப்ட் இவர் கொண்டு வந்தாருன்னா, இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா 1963 ஒரு வழக்குல உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்லியிருக்கும், ஓகேவா, எந்த ஒரு இடஒதுக்கீடுமே வந்து ஒரு வருஷத்துல எவ்வளவு வேலை வாய்ப்புகள் வருது, 100 வேலை வாய்ப்பு வருதுன்னா இதுல 50 வேலை வாய்ப்புக்கு மட்டும்தான் 50% மட்டும்தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும், மிச்சம் 50% பொதுவா எல்லாரும் கம்ப்ளீட் பண்ற மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு உச்ச நீதிமன்றம். அப்போ 50% வரணும்னா ஆல்ரெடி எஸ்சி எஸ்டிஸ்க்கு 23% இடஒதுக்கீடு இருக்கு, 22.5% நம்மளுடைய அரசியலமைப்புல சரத்து 340 ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படின்னா, சி அப்பாயின்மெண்ட் ஆஃப் எ கமிஷன் டு இன்வெஸ்டிகேட் தி மேட்டர்ஸ் ரிகார்டிங் எ பேக்வர்ட் கிளாஸஸ், அதாவது பிற்படுத்தப்பட்டோருடைய நிலை குறிப்பிட்ட காலத்துல இவங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத அனலைஸ் பண்றதுக்கு தேவையான காலகட்டங்கள்ல அரசு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிரசிடென்ட் தான் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில ஃபார்ம் பண்ணப்பட்டது தான் பிபி மண்டல் கமிஷன். அவங்க கொடுத்த ரிப்போர்ட் 1980, 1980 ஆட்சி மாற்றம் நடக்குது, தேர்தல் வந்து காங்கிரஸ் தலைமையில மீண்டும் ஆட்சி அமைக்குது, வழக்கம் போல என்ன நடக்குது, அந்த அறிக்கை தூசி படிஞ்சு அப்படியே கிடப்பில் கிடக்குது. ஒரு 10 வருடங்கள் அந்த அறிக்கை மீது எந்த விதமான ஆக்ஷன்ஸ் எடுக்கல. மறுபடியும் காங்கிரஸ் தலைமை அல்லாத ஒரு ஆட்சி வரும்போது 1990 ஓகேவா, 90 10 வருடங்கள் கழிச்சு இந்த அறிக்கையை சமர்ப்பிச்சு 10 வருடங்கள் கழிச்சு தைரியமா விபி சிங் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த அறிக்கையை தூசி தட்டி எடுத்து 27% இடஒதுக்கீடு வந்து இது பண்றாரு, ஓகேவா, கொண்டு வர்றாரு, அமல்படுத்துறாரு, ஓகே. சோ அதுக்கப்புறம் 1991 விபி சிங் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலமா அவருடைய பதவி விலக்கப்பட்டிரும். சோ அதுக்கப்புறம் அதே கவர்மெண்ட்ல பிரதமரா வர்றது யாரு அப்படின்னா நரசிம்மராவ் பிரதமரா வருவாரு. இந்த நரசிம்மராவ் 91 என்ன பண்ணுவாருன்னா அவருடைய கவர்மெண்ட் சில சேஞ்சஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணும், 27% ஆஃப் ரிசர்வேஷன் எல்லா இடத்துலயும் அப்ளை பண்றது, செட்டில் கவர்மெண்ட் சம்பந்தமான எல்லா இடத்துலயும். அண்ட் செகண்ட் திங் என்னன்னா இடபிள்யூஎஸ் கேட்டகரி, இப்பதான் நம்ம இடபிள்யூஎஸ் சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஓகேவா, அந்த 10% கொடுத்தாங்கன்னு. ஆக்சுவலா 1991 நரசிம்மராவ் கவர்மெண்டே வந்து tried to introduce the 10% economically weaker sections ukkanadu, okay, so the economically weaker sections ukkaga and the 10% reservation appove avanga kondu vandirundanga, appo udane and the 10% kondu vanda unna already 50% 27% oda serthu 50% extra 10% neenga vandu prepare adha poruladharathil pin thangiyavargalukku nu solli oru 10% kondu varinga appadina unna enna aichuna case porranga, yaar case porranga na Indira Saghani appingiravanga. ஸோ இந்திர சகானிக்கும் இந்திய அரசுக்கும் ஏற்பட்ட அந்த வழக்கு வந்து 1992 உச்ச நீதிமன்றத்தில் நடக்குது. அந்த அந்த வழக்கில் என்ன தீர்ப்பு வருதுன்னா எல்லாமே டீப்பாக அனலைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆஃப்டர் ஸ்க்ரிட்னைசிங் த டீப் எல்லாமே டீப்பாக அனலைஸ் பண்ணி ஸ்க்ரிட்னைஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா 27% ஆஃப் ரிசர்வேஷனை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஏன்னா இது வந்து லெஸ் தென் 50% ரிசர்வேஷனுக்கு கீழே தான் வர்றதுனால பிரச்சனை இல்லை, ஆனால் எக்ஸ்ட்ரா 10% ரிசர்வேஷனை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், அதை இமீடியட்டாக அதை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம், அதை வேலிடிட்டி இல்லாமல் பண்ணுறோம்னு சொல்லி அதை நீக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது என்ன அப்படின்னா, இந்த 27% தயவு செஞ்சு கிரிமி லேயரை நீக்கிறீங்க, கிரீமி லேயருக்கெல்லாம் இடஒதுக்கீடு கொடுக்காதீங்க, அவங்க பொருளாதாரத்துல நல்லா இருக்கிறவங்க அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஓபிசினாலே நான் கிரீமி லேயர் அப்படின்னு வரையறை செய்யுங்க, அதுக்காகவே நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஓபிசிக்குன்னே ஒரு ஆணையம் அமைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு தன்னாட்சி அமைப்பு இதன் அடிப்படையில 1993 உருவாக்கப்படும். ஸோ ஸ்டாட்டுச்சரி பாடி அதாவது நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ், ஞாபகம் இருக்கா நான் எங்க சொன்னேன், நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ்ல சொன்னேன் இல்லையா. ஸோ நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் ஃபர்ஸ்ட் 1993 ஒரு பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் இயற்றப்படுது. பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் இயற்றப்படுதுனாலே ஸ்டாட்டுச்சரி பாடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, எஸ். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, வேற என்ன சொல்லுதுன்னா
கிரீமி லேயர் ஐடென்டிஃபை பண்ணி விளக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் ரிசர்வேஷன் இன் ப்ரொமோஷன், ப்ரொமோஷன்ஸ்லாம் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணக்கூடாது, என்ட்ரி லெவல் ஜாப்ஸ்ல தான் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணணும், ப்ரொமோஷன்ல ஃபாலோ பண்ணக்கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேக்லாக் வேகன்சிஸ், இந்த வருஷம் இந்த ஓபிசியில ஒரு 10 வேகன்சி ஃபில் ஆகலைன்னா அடுத்த வருஷம் இந்த 10 வேகன்சி வந்து நீங்க எதுல கொண்டு வரணும் அப்படின்னா எல்லா ஜாப்ஸோடையும் மிங்கிள் பண்ணி கொண்டு வரக்கூடாது, அது அப்படியே தான் நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா எல்லாத்தோடையும் மிங்கிள் பண்ணீங்கன்னா அது கரெக்டா இருக்காது, இவங்களுடைய வாய்ப்பு இந்த வருஷம் மறுக்கப்பட்ட மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை கொண்டு வர்றாங்க. இது எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்றதுக்காக 1993 ஒரு கமிட்டி அமைக்கப்படும், ராம்நந்தன் கமிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ராம்நந்தன் கமிட்டி என்ன சொல்லுது அப்படின்னா கிரிமி லேயரை ஐடென்டிஃபை பண்ணுது. அப்ப அதனுடைய அறிக்கையின் அடிப்படையில உடனடியே அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு அது உடனடியே ஏற்றுக்கொள்ளப்படுது. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்கிறவங்க லைக் ஜட்ஜஸ், பிரசிடென்ட், அமைச்சர்கள் இந்த மாதிரி எல்லாருமே என்ன அப்படின்னா கிரிமி லேயர்ல வந்துருவாங்க. ஸோ அதே மாதிரி 800,000 மேல சம்பளம் வாங்குறவங்க, ஒரு வருஷத்துல ஆனுவல் இன்கம் ஓகே 800,000 மேல இருக்கிறவங்க எல்லாருமே கிரீமி லேயர்ல. ஸோ நான் கிரீமி லேயர்னா பிலோ 8 lakhs அப்படிங்கிற டெஃபினிஷனை கொடுக்குறாங்க. ஸோ இதே சட்டத்தை பேஸ் பண்ணி தான், இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை பேஸ் பண்ணி தான் உடனடியாக என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ்நாடு அப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருக்குன்னா ஆக்சுவலாக எம்ஜிஆர் என்ன பண்ணிருப்பாரு, 68% இருந்த ரிசர்வேஷனை கொண்டு வந்துவார். அப்புறம் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில் 69% இடஒதுக்கீடு கொண்டு வந்துருவாங்க. அப்போ இங்க வந்து 1990 to 1992 காலகட்டத்தில் முதல் முறையாக ஜெயலலிதாவினுடைய ஆட்சி நடைபெற்று இருக்கும் அவர்களுடைய ஆட்சியும். ஸோ அப்படிங்கிறப்போ அந்த நேரத்தில் 93 இந்த வழக்கு வந்தோடனே உடனே தமிழ்நாடு அரசுக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டுருக்கு. ஏன்னா தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா 50% அதிகமான ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு, 69% ஆஃப் ரிசர்வேஷன். அப்போ உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அனைத்து கட்சி கூட்டம், அதுக்கப்புறம் பல விதமான கூட்டங்கள் கூட்டி சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றி மத்திய அரசுக்கு ரொம்ப சீரியஸாக வலியுறுத்தி உடனடியாக 1994 பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் கொண்டு வருவாங்க. ஏன்னா சி 69% இடஒதுக்கீடு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், இப்ப இதுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னா இந்த ப்ரொவிஷன்ஸை வந்து நான் என்ன பண்ணணும், 9வது அட்டவணையில சேர்க்கணும், அரசியலமைப்புல இருக்கக்கூடிய 9வது அட்டவணையில சேர்த்துட்டேன் அப்படின்னா எனக்கு பாதுகாப்பு. நான் என்ன பண்ணிட்டேன், 69% இடஒதுக்கீடு எப்படி கொடுத்தேன், நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் 31C அப்படிங்கிற ஆர்டிக்கல், ஒரு மாநிலம் வந்து குறிப்பிட்ட இதுக்கு வந்து இது பண்ணிக்கலாம், குறிப்பிட்ட சமுதாயத்தை பாதுகாக்கிறதுக்காக சில விஷயங்களை முன்னெடுக்கலாம், அது வந்து அரசின் வழிகாட்டு நெறிமுறையிலேயே சொல்லப்பட்டிருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அப்ப அந்த 31C பயன்படுத்தி தமிழ்நாடு கொடுத்த இந்த 69% இடஒதுக்கீடு அரசியலமைப்புல இப்ப நான் சேர்க்கணும். அப்ப அரசியலமைப்புல சேர்க்கணும் அப்படின்னா ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வரும். அப்ப உடனடியா மத்திய அரசை மிக தீவிரமா வலியுறுத்தி 1994 என்ன பண்ணாங்க அப்படின்னா இதை வந்து கான்ஸ்டிடியூஷனலைசேஷன் பண்ணாங்க, அரசியலமைப்பு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது. தமிழ்நாடுக்குன்னே ஒரு சட்டம், அரசியலமைப்பு சட்ட திருத்தம், தமிழ்நாடு ரிசர்வேஷன் ஆக்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழ்நாடு இடஒதுக்கீட்டு சட்டம் அப்படின்னு சொல்லி 1994 நிறைவேற்றப்பட்டு அரசியலமைப்பினுடைய 9வது அட்டவணையில சேர்க்கப்பட்டுச்சு. சேர்த்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, இனி வந்து கோர்ட்ல கேஸ் போட்டாலும் நம்ம பாதுகாப்பா மூவ் பண்ணலாம். இருந்தாலும் இன்னி வரைக்கும் நம்ம தமிழ்நாடு தொடர்பான வழக்கு போய்கிட்டு தான் இருக்கு, இன்னமும் ஃபைனல் தீர்ப்பு வரல. ஃபைனல் தீர்ப்பு என்ன வரும், இந்த 69% வேலிடா இல்லையான்னு நமக்கு தெரியாது. மேபி இன் ஃபியூச்சர் அந்த தீர்ப்பு எத்தனை வருஷம் ஆகும்னு நமக்கு தெரியாது. ஓகேவா? எஸ். ஸோ அதனாலதான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க வந்து சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்னு சொல்லி எல்லாருமே புகழ்வாங்க இல்லையா. ஸோ அந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு வர வச்சதுனாலதான் அது வரைக்கும் தமிழ்நாடு ஃபாலோ பண்ண ரிசர்வேஷனுக்கு எந்த விதமான கான்ஸ்டியூஷனல் இதுவும் கிடையாது, முதல் முறையா அப்பதான் கொண்டு வந்தாங்க. ஓகே. அதே மாதிரி இந்த பேஸ் பண்ணி தான் இப்போ இதை பேஸ் பண்ணி தான் ரீசெண்டா ஒரு விஷயம் நடந்துச்சு, 338B அப்படிங்கிற ஆர்டிக்கல். இதை நான் எங்க சொல்லியிருக்கேன், உங்களுடைய கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்லயே சொல்லிட்டேன், நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ். ஆக்சுவலா 93 அந்த கமிஷன் அமைச்சிருவாங்க, ஆனா அதுக்கு அரசியலமைப்பு அங்கீகாரம் கொடுத்தது பாத்தீங்கன்னா 2018 102வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக 338 ஆர்டிக்கிள் பி அப்படிங்கிற ஆர்டிக்கிள் சேர்த்து இது வந்து அரசியலமைப்பு அமைப்பா மாத்திருப்பாங்க. ஓகே. ஸோ டிஎன் ரிசர்வேஷன் ஆக்ட்லாம் ஓகே. இதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா 15 மற்றும் 16 இந்த ரெண்டும் தான் என்னது அப்படின்னா இது வந்து ப்ரோஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், அதாவது வேறுபாடு காட்டக்கூடாது, இது என்ன சொல்றது எல்லாருக்கும் சம வாய்ப்பு அளிக்கணும் அரசு வேலை வாய்ப்புகள் அப்படின்னு. அப்ப இந்த ரெண்டு ஆர்டிக்கிளையும் 4வது உறுப்பு ஒண்ணு சேர்க்கிறாங்க, ஆர்டிக்கிள் 4 அப்படிங்கிற சே, அதாவது 15 4வது உறுப்பு, ஆல்ரெடி 3 உறுப்புகள் இருக்கு, 16 4வது உறுப்பு. அது என்ன அப்படின்னா தேவையான இடங்கள்ல எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ், அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்களுக்கு 10% இடஒதுக்கீடு அரசு கொடுக்க முடியுங்கிறத 103வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2019 பயன்படுத்தி இந்த டி அல்லது 4வது ப்ரொவிஷன் நீங்க எப்படி வேணா சொல்லிக்கலாம், டின்னு இங்கிலீஷ்ல சொல்லிக்கலாம்,
லெட்டர்ஸ்ல ஃபோர்த் ப்ரொவிஷன். சோ அதை சேர்க்கிறாங்க. அப்ப 103வது சட்டத்திட்டம் என்னென்ன ஆர்டிகல்ஸ் டீல் பண்ணியிருக்கு, 15 மற்றும் 16. அதுல 4வது கூறு, உட்கூறுல 4வது கூறு என்ன அப்படின்னா, இந்த 10% இடஒதுக்கீடு கொடுக்கறது. இதை பேஸ் பண்ணி தான் இப்ப மறுபடியும் அந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பாயிண்ட் கொண்டு வந்திருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு வேலிடிட்டி அப்படிங்கறத இப்ப கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு, இனிமேதான் நமக்கு தெரியும். பட் இதுல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த மூணு பிரிவுலையும் இல்லாதவங்க, இந்த மூணு பிரிவுலையும் இல்லாத ஜென்ரல் கேட்டகரி பீப்புள்ல எக்கனாமிக்கலி வீக்கரா இருப்பாங்க. ஆனா வாய்ப்புகள் இருக்கு அவங்களுக்கு, தரதுல தவறா இல்லையான்னு சொல்லலாம், நியாயப்படி பார்த்தா தரலாம், அரசியலமைப்பு படி தரலாமா இல்லையாங்கிறது நீ உச்ச நீதிமன்றம் தான் நமக்கு சொல்லணும். ஏன்னா ஜென்ரல் கேட்டகரி ஜஸ்ட் பிகாஸ் வந்து உயர்குடி அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்களுக்கும் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கலாம், மேபி ஓபிசி. அது நம்ம போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கல, பட் அதை தரவா எக்ஸாமின் பண்ணி இனிமேல் ரிசல்ட் வந்தாதான் உண்டு. ஸோ அப் டு திஸ் பார்த்தீங்கன்னா, இந்த 16வது ஆர்டிக்கல்ல இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஸோ 17, 18 மட்டும் பார்த்துருவோம் நம்ம. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் நம்பர் 17, அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. ஸோ தீண்டாமை ஒழிப்பு. ஓகேவா, அப்போ அன்டச்சபிலிட்டி ஆக்ட்ங்கிறத கொண்டு வர்றாங்க. 1955 அன்டச்சபிலிட்டி அஃபென்சஸ் ஆக்ட், தீண்டாமை ஒழிப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அது 1976 ஒரு முறை திருத்தமும் செய்கிறாங்க. ஆக்சுவலாக தீண்டாமை அப்படிங்கிற விஷயத்த வந்து எந்த விதமான இடத்துலையும் வரையறுத்துக்க மாட்டாங்க, எது தீண்டாமை அப்படின்னு சொல்லி. ஆனால் தீண்டாமைங்கிறத குற்றமாக மட்டும் சொல்லியிருப்பாங்க. இது சில சமயங்களில் சில உயர் நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றங்களும் தெளிவாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கு, தீண்டாமை அப்படிங்கிறது வரையறுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. தீண்டாமைங்கிறது என்னதுன்னா, இது வரைக்கும் சமுதாயத்தில் சொந்தருக்கும் இப்போ வரைக்கும் பின்பற்றப்பட்டு வந்த அந்த பழக்க வழக்கங்கள் தான் தீண்டாமை. ஒருத்தவங்களை ஒதுக்கி வைக்கிறது, இதுக்கு வந்து டெஃபினிஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் அ ப்ராட் ஸ்கோப், ஓகே, ப்ராட் மைண்டட். ஓகேவா, அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா தீண்டாமை என்னங்கிறது தெரிஞ்சணும் அப்படின்னு. ஸோ வரையறுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லாட்டியும் நிறைய வழக்குகள் அதுக்கான வரையறை சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து முன்னாடியிலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த மெத்தடாலஜி தான் தீண்டாமை அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஆர்டிகல் நம்பர் 18 பார்த்தீங்கன்னா, அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். ஸோ சில குறிப்பிட்ட டைட்டில்ஸ், அந்த முன்னட்டுகள் பேருக்கு முன்னாடி பின்னாடி சேர்த்துப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து நீக்கணும். இதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன், மிலிட்ரி டைட்டில்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அகாடமிக் டைட்டில்ஸ், அகாடமிக் டைட்டில்ஸ்னால் உங்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க, இல்லை பார்த்தீங்கன்னா வெறும் டாக்டர் அப்படின்னு நீங்கள் படித்து வாங்குறது, பிஹெச்டி வாங்குறது, அதுக்கப்புறம் நம்ம படிக்கிறது எழுதுறது, மிலிட்ரியில் நமக்கு எவ்வளோ மேஜர், லெட்டினன்ட் கலோனல் நிறைய நமக்கு அதில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியானதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மற்றபடி இந்த ஹெரிடிட்டி டைட்டில், மரபு வழியாக வர்றது, இந்த ராஜா மகாராஜா ராஜாதி ராஜா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏதோ சம்திங் வரும், நிறைய பட்டங்கள் வரும், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஹெரிடிட்டி டைட்டிலில் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அவார்ட்ஸ் லைக் பாரத ரத்னா, பத்மபூஷன், பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ, இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெரிடிட்டி டைட்டில் வராது. உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு, ஹெரிடிட்டி டைட்டில்ஸ் மட்டும்தான் இந்த ஆர்டிகல்ஸ் பேஸ் பண்ணி அபாலிஷ் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லி. இதை என்ஷியர் பண்ண வேண்டியது ஒவ்வொரு அரசினுடைய கடமை அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப் டு திஸ் ஒரு செட் ஆஃப் ரைட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். அடுத்த செட் ஆஃப் ரைட்ஸை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.